हरिओम एलारुम सेरंदु शिव मानस पूजा चैंट पण्णलाम ओम रत्नैकल्पितमासनम हिमजले स्नानम च दिव्यांबरम नानारत्न विभूषितम मृगमदा मोदांकितम चंदनम जाति चंपक बिल्वपत्र रचितं पुष्पं च धूपं तथा दीपं देवदयानिते पशुपते हृत्कल्पितं गृह्यतां सौवर्णेन वरत्नकंडरचिते पात्रे कृतं पायसं भक्ष्यं पंचविधं वयोदतियुतं रंभापलं पानकं शाकानामयुतं जलं रुचिकरं कर्पूरकंडोज्वलं तांबूलं मनसामया विरचितं भक्त्या प्रभो स्वीकुरु चत्रं चामरयोर्युगं व्यजनकं सादर्शकं निर्मलं वीणाभेरि मृदंगकाहलकला गीतं च नृत्यं तथा साष्टांगं प्रणतिर्स्तुतिर्बहुविता हे तत्समस्तं मया संकल्पेण समर्पितं तव विभो पूजां गृहाण प्रभो आत्मा त्वं गिरिजामति सहचराः प्राणा शरीरं गृहं पूजाते विषयोपभोगरचना निद्रा समाधिस्थितिः संचारः पदयो प्रदक्षिणविधिः स्तोत्राणि सर्वागिरः यत्यत् कर्म करोमि तत्तत् अखिलं शम्भोदवाराधनम् करचरणकृतं वा कायजं कर्मजं वा श्रवणनयनजं वा मानसं वा परादं विहितमविहितं वा सर्वमेदत्क्षमस्व जय जय करुणाब्धे श्री महादेव शंभुं लारुम अंदे உங்களோட டெக்ஸ்ட் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஹரி ஓம் குருவே சரணம். ஓம் सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मताचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः ओम सहनाववतु सहनौ भुनक्तु सहवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ
श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्। सर्ववेदांत सिद्धांत गोचरं तम गोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। श्लोकं नंबर 80। संलक्ष्य चिन्मात्रतया सदात्मनः। संलक्ष्य चिन्मात्रतया सदात्मनः अखंड भाव परिचीयते बुधैः। अखंड भाव परिचीयते बुधैः एवं महावाक्यशतेन कथ्यते। एवं महावाक्यशतेन कथ्यते ब्रह्मात्मनोरैक्यमखण्डभावः। ब्रह्मात्मनोरैक्यमखण्डभावः महावाक्य विचारத்தில் தத்துவமசி அப்படிங்கிற மகாவாக்கியத்தை எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த தத் துவம் அது ரெண்டுமே வந்து சப்ஜெக்டை தான் ரெஃபர் பண்ணுறது. இந்த ரெண்டு வார்த்தையுமே ஆக்சுவலி வந்து ஒரே விஷயத்தை ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் அனலைஸ் பண்ணுறது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இப்போ சான்ஸ்கிரிட்டில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் என்டிட்டி பற்றி சொல்லணும், டூ டிஃப்ரெண்ட் திங்ஸை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நடுவில் வந்து ஒரு ப்ரிப்போசிஷன் வந்து யூஸ் பண்ணுவான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ராமஸ்ய கிரகம் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா வீடு பற்றி பேசுகிறோம். கிரகம்னா வீடு, ராமஸ்ய கிரகம்னா ராமனோட வீடு. அப்போ கிரகம் தான் வந்து சப்ஜெக்ட். அப்போ ராம அப்படிங்கிறது வேறு, கிரகம் அப்படிங்கிறது வேறு, ரெண்டுமே வேறு வேறு என்டிட்டியாக இருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, அது ரெண்டுத்துக்கும் வந்து ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ராமங்கிறது டிஃப்ரெண்ட்டு, கிரகம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம், இப்போ ரெண்டு வார்த்தையும் ஒரே சென்டென்ஸில் இப்போ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராமனுடைய வீடு, ராமஸ்ய கிரகம் அப்படின்னு நம்ம வந்து அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணுறோம். பட் தத்து துவம் இது ரெண்டு வார்த்தை இருக்குல்ல, இந்த ரெண்டு வார்த்தையுமே வந்து ஒரே விஷயத்தையே வந்து ரெஃபர் பண்ணுறது, அதாவது ஒரே சைத்தன்யத்தையே ரெஃபர் பண்ணுறதுனால நாம் வந்து எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பையும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் அது தத்து துவம் அசி. அந்த சென்டென்ஸில் வந்து ஓட உன்னுடைய என்னுடைய அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ப்ரிப்போசிஷனுமே வந்து யூஸ் பண்ண படலை. இப்போ எங்கேயாவது நம்ம ஐ ஆம் ரிலேட்டட் டு மை செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோமா, நான் என்னோடவே ரிலேட்டட் அப்படின்னு நம்ம வந்து என்றைக்காவது அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவோமா, எப்படி சொல்லுவோம், ஐ ஆம் ரிலேட்டட் டு சம்திங் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ ரிலேட்டட் டு சம்திங் அப்படின்னு சொன்னாலே சம்திங் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன ஆகிடுறது, நான் வேறு அது வேறு அப்படின்னு ஆகிடுறது. இப்போ நான் வேறு அது வேறையாக இருக்கிறதுனால எனக்கும் அதுக்கும் வந்து என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது நாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பட் ரெண்டு வார்த்தையுமே வந்து இப்போது ஒரே விஷயத்தையே தான் குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து தது துவம் அசி, யூ ஆர் பிரம்மன் அப்படின்னு சொல்கிறது, அது ஆக்சுவலாக நீதான் பிரம்மன் அப்படின்னு சொல்கிறது உபனிஷத் சொல்கிறது. இப்போ நீந்தான் பிரம்மன் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மனுக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, நீந்தான் பிரம்மன் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மனுக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்க முடியும், நோ ரிலேஷன்ஷிப் அட் ஆல். ஏன் நோ ரிலேஷன்ஷிப்பு, ஏன்னா நான் தான் அது, ஐ ஆம் ரிலேட்டட் டு மை செல்ஃப்னு எப்படி சொல்ல முடியாதோ, நான் தான் பிரம்மன் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா எனக்கும் பிரம்மனுக்கும் வந்து எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும்
கிடையாது. ரெண்டு பேர் யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான். ஆனால் நம்ம எதை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே சப்ஸ்டன்ஸை தான் நாம் ஆக்சுவலி ரெஃபர் பண்ணுறோம். அப்போது இதுக்கு பேர் ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம். ரெண்டு பேர் யூஸ் பண்ணுறோம் ஆனால் ஒரே விஷயத்தை ரெஃபர் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர், அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம். பட் என்ன ப்ராப்ளம் இங்கே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நாம் வந்து பிரம்மன் ஆர் ஈஸ்வரா அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஜென்ரலாக வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோன்னா, ரொம்ப இன்ஃபினிட், ரொம்ப பெருசு, எல்லா இடத்துலையும் இருக்கார் ஈஸ்வரா அப்படின்றல நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இதே ஜீவா அப்படின்னு நம்மளை பற்றி நம்ம வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, நான் வந்து ஸ்மால் அப்படின்னு தான் நம்மளால் வந்து நம்மளை பற்றி யோசிக்க முடியும். அப்போ நீ தான் அந்த பிரம்மன் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லும் பொழுது நம்மளால் வந்து இந்த ஐக்கியமை வந்து அசிமிலேட்டே பண்ண முடியாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒத்துக்கவே முடியாது. எப்படி நான் வந்து இந்த பிரம்மனாக இருக்க முடியும், நீ நம்மளால் வந்து அதை ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா நம்ம வந்து எதை பார்க்குறோம், எதில் நம்மளோட ஃபோக்கஸை போடுறோம், அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த ஆட்ரிபியூட்ஸ் இருக்குல்ல, அந்த வேறுபாடை உற்பத்தி பண்ணுற ஆட்ரிபியூட்ஸ் இருக்கே, அதில் தான் நம்மளுடைய ஃபோக்கஸை நாம் போடுறோம். அதனால் வந்து ஒரு நாளைக்கும் நம்மளால் வந்து நான் தான் அந்த பிரம்மன் அப்படின்னு ஒத்துக்கொள்ளவே முடியாது. இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த அனாலிசிஸ் பண்ணின்னு வரோம் இல்லையா, எப்படி இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல, அதில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த தத்து அந்த வார்த்தையோட எசன்ஸ் என்ன அதை எடுத்துக்கிறோம், தத்துவம் அந்த வார்த்தையோட எசன்ஸ் என்ன அப்படின்னு அது ரெண்டுத்தையும் எடுத்து, அந்த ரெண்டு எசன்ஸும் வந்து ஒன்று தான், அதனால அது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இப்போ எசன்ஸை மட்டும் நாம் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணி ஆகணும், நான் எசென்ஷியல் பார்ட்டை எல்லாம் இப்போ நாம் ட்ராப் பண்ணி ஆகணும். எசன்ஸை மட்டும் ரீட்டெயின் பண்ணிட்டு அந்த போர்ஷன் அந்த அம்சத்தை மட்டும் ரீட்டைன் பண்ணிட்டு நான் எசென்ஷியல் தேவையற்ற அந்த வேறுபாடை கிரியேட் பண்ணுற அந்த போர்ஷனை எல்லாம் இப்போ நாம் ட்ராப் பண்ணி ஆகணும். இப்போ அலை தான் சமுத்திரம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸை நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அலை தான் சமுத்திரம் அப்படிங்கிறது எப்போ வந்து அந்த சென்டென்ஸ் வில் மேக் சென்ஸ், ஒரே ஒரு கண்டிஷனில் தான் அது பாசிபிள். எப்போது அலை அப்படின்னு சொல்லும் பொழுது அலையோட எசன்ஸை மட்டும் எடுத்துட்டு, சமுத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது சமுத்திரத்தோட எசன்ஸை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணோம், ரெண்டுத்தோட எசன்ஸும் ஜலம்தான். பண் தேர்ஃபோர் அலை இஸ் ஈக்குவல் டு சமுத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற டிஃப்ரென்ஸ் எல்லாமே வந்து நான் எசென்ஷியல் அம்சம், தேவையில்லாத அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ எசன்ஸை எடுத்துட்டு நான் எசன்ஸ் இருக்குல்ல அதை வந்து ட்ரா பண்ணுறதுக்கு பேர் பாக தியாக லக்ஷணம். இதுக்கு வந்து சங்கரர் சோயம் தேவதத்தா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளை நம்மளுக்கு கொடுத்தார். அந்த தேவதத்தா தான் இந்த தேவதத்தா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு வந்து புரிஞ்சுட்டான். அப்போ அந்த ஐடென்டிட்டி இருக்குல்ல, அந்த தேவதத்தா தான் இந்த தேவதத்தா, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு அந்த ஐடென்டிட்டியை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் வந்து என்ன பண்ணினோம், நான் எசென்ஷியல் பார்ட்ஸை எல்லாம் நாம் வந்து ட்ராப் பண்ணோம். என்னெல்லாம் ட்ராப் பண்ணோம், டைமு, ஸ்பேஸு, அப்புறம் இப்போ இருக்கிற ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட். அந்த தேவதத்தா இப்போ வந்து வயசானவனாக தெரிகிறானே, அந்த நரைச்ச தாடி ஒரு நரைச்ச தலைமுடி, வாட் எவர் அந்த ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் கூட ட்ராப் பண்ணிவிட்டோம். அந்த பர்சனை மட்டும் சப்ஸ்டன்ஸை மட்டும் ரீட்டெயின் பண்ணி அந்த தேவதத்தா தான் இந்த தேவதத்தா அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி ஜீவாக்கும் ஈஸ்வராக்கும்
எந்த அம்சம் வந்து டிஃபரன்ஸை க்ரியேட் பண்ணுறதோ, இது வந்து அந்த வேறுபாட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதோ அதை ட்ரா பண்ணிவிட்டு எசென்ஷியல் போர்ஷனை மட்டும் ரீட்டெயின் பண்ணிக்கிறதுக்கு பேர் பாகத்யாக லக்ஷணா. இப்படி பண்ணினாதான் தது துவம் அசி அப்படிங்கிற வாக்கியம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்க்க போகிற ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா, இப்போ வந்து ரெண்டு ஸ்லோகம் பார்க்க போகிறோம். அதுதான் வந்து நம்மளுடைய அசி பத விசாரத்தினுடைய கன்க்ளூடிங் வர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த டாப்பிக்கே வந்து இப்போ முடியறது. ஸோ என்ன பண்ணுறார் சங்கரர் அப்படின்னா, இந்த ரெண்டு ஸ்லோகத்துலேயும் வந்து உபனிஷத்தோட எசன்ஸை வந்து அப்படியே இந்த ரெண்டு ஸ்லோகத்துலேயும் வந்து கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஸ்லோகம் படிச்சுட்டு அது என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 81. மிருத்காரியம் சகலம் கடாதி சததம், மிருத்காரியம் சகலம் கடாதி சததம், மிருண்மாத்ரமேவாபிதஹ, மிருண்மாத்ரமேவாபிதஹ தத்வத் சஜ்ஜனிதம் சதாத்மகமிதம், தத்வத் சஜ்ஜனிதம் சதாத்மகமிதம் சன்மாத்ரமேவாகிலம், சன்மாத்ரமேவாகிலம் யஸ்மாநாஸ்தி சதஃ பரம் கிமபி தத், யஸ்மாநாஸ்தி சதஃ பரம் கிமபி தத் சத்யம் ச ஆத்மா ஸ்வயம், சத்யம் ச ஆத்மா ஸ்வயம் தஸ்மாத் தத்வமசி பிரசாந்தமமலம், தஸ்மாத் தத்வமசி பிரசாந்தமமலம் ப்ரஹ்மாத்வயம் யத் பரம், ப்ரஹ்மாத்வயம் யத் பரம். இப்போ இந்த ஸ்லோகத்தோட மீனிங் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட எசன்ஸ் என்ன, என்ன சொல்ல வருது இந்த ஸ்லோகம் அப்படிங்கிறத பார்த்துள்ளோம். உபனிஷத் இருக்குல்ல, உபனிஷத் வந்து ஃபஸ்ட்டு பிரம்மனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது, ஆர் பிரம்மனை வந்து டிஃபைன் பண்ணும் பொழுது எப்படி சொல்கிறது, எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, பிரம்மனை வந்து பியோர் எக்ஸிஸ்டன்ஸாக நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, சத் அப்படின்னு உபனிஷத் பிரம்மனை டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த க்ரியேஷன் பற்றி நெக்ஸ்ட்டு பேசும் பொழுது, இந்த க்ரியேஷன் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட்டு ஒரு அடிஷன் ஆஃப் நாம ரூப அப்படின்னு சொல்கிறது. அதாவது அந்த எக்ஸிஸ்டன்ஸோட நாம ரூபாவை ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் க்ரியேஷன் அப்படின்னு உபனிஷத் வந்து நம்மளுக்கு சொல்கிறது. இப்போது இந்த சத்து இருக்குல்ல, அது என்ன ஆகிடுறது அப்படின்னு பார்த்தா, நாம ரூப சகித சத்தாக ஆகிடுறது. இப்போ என்ன, நாம ரூபாவை எக்ஸிஸ்டன்ஸோடு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸிஸ்டன்ஸ் ப்ளஸ் நாம ரூபா தான் வந்து க்ரியேஷன். எப்படி வந்து ஒரு சேர் அப்படின்னு சொன்னோன்னா, சேருங்கிறது என்னது, வுட் ப்ளஸ் நேம் அண்ட் ஃபார்ம் தான் சேர் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலி சேர் அப்படின்னு ஒரு புது வஸ்துவை நாம் க்ரியேட் பண்ணலை, ஆர் எந்த மேட்டரும் வந்து புதுசாக நாம் இப்போ அதில் ஆடு பண்ணலை. ஏன்னா மேட்டரை வந்து க்ரியேட் பண்ணவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. இப்போ பேசிக் சப்ஸ்டன்ஸ் என்னது அப்படின்னு சொன்னால், சத்து, பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் தான் பேசிக் சப்ஸ்டன்ஸ். அதில் நாம ரூப கர்ம இது ஆட் ஆகிறதுக்கு பேர் க்ரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து சேர் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் நேம், ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் அண்ட் ஒன் பர்டிகுலர் ஃபங்க்ஷனை குறிக்கிறது. சேருங்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும் இல்லையா, அது. அப்போ நாம ரூப கர்ம, இப்போ வந்து சேருங்கிற நேம் ஃபார்ம் கர்ம வந்து டெஃபினட்டாக டேபிள் அப்படிங்கிற நேம் ஃபார்ம் அண்ட் கர்மாவுக்கு வேறானதாக இருக்கும். ஏன்னா
சேரோட பர்பஸ் வேறு டேபிளோட பர்பஸ் வேறு சேரோட ஃபார்ம் வேறு டேபிளோட ஃபார்ம் வேறு சேரோட பேரே வேறு சேர்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட் பேர் டேபிள்ங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் பேர் பட் ரெண்டுத்துலேயும் எது சப்ஸ்டன்ஸாக இருக்குது எது கண்டென்ட்டாக இருக்குது எது இன்ஹெரண்ட்டாக இருக்குது எது வந்து டேபிள் முழுக்க வியாபிச்சிருக்கு எது சேர் முழுக்க வியாபிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா உட்டு தான் வந்து டேபிள் முழுக்கவும் உட்டு தான் இருக்குது சேர் முழுக்கவும் உட்டு தான் இருக்குது அப்போ இந்த பேசிக் சப்ஸ்டன்ஸ் வந்து ஒன்று தான் உட்டு ஆனால் நேமு ஃபார்மு கருமை வந்து டிஃப்ரெண்ட் இதே மாதிரி இப்போ இந்த என்டையர் கிரியேஷன் இருக்கு இல்லையா இந்த என்டையர் கிரியேஷனோட பேசிக் சப்ஸ்டன்ஸ் என்ன என்னது என்டையர் கிரியேஷனோட பேசிக் சப்ஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் பேசிக் சப்ஸ்டன்ஸ் அப்போ கிரியேஷன் அப்படின்னு சொல்கிறோமே அது என்ன எக்ஸிஸ்டன்ஸோடு ஆட் பண்ணப்படுற நேம் ஃபார்ம் கர்மா தான் வந்து கிரியேஷனாக நாம் சொல்கிறோம் அப்போ பிரளயம்னா என்னது நேம் ஃபார்மை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் பிரளயம் இப்போ சேர் இருக்குது சேரை வந்து நம்ம உடச்சி போட்டால் கூட என்ன டெஃபினட்டாக இருக்கும் பேலன்ஸு உட்டுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் உட் அப்படியே தான் இருக்கும் இப்போ என்ன காணாமல் போச்சு அப்படின்னா சேருங்கிற நேம் அண்ட் ஃபார்ம் இப்போது இல்லை சேரோட நேம் ஃபார்ம் ஃபங்க்ஷன் இப்போது இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போது ஒரு பர்டிகுலர் நேம் அண்ட் ஃபார்ம் தான் டிஸ்ட்ராய் ஆகிறது சப்ஸ்டன்ஸ் டிஸ்ட்ராய் ஆகிறது கிடையாது அப்போ நாம ரூப அடிஷன் வந்து சிருஷ்டி நாம ரூப ரிசல்யூஷன் வந்து பிரளயம் ஆனால் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது சப்ஸ்டன்ஸு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது சத்து வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இட் கண்டினியூஸ் அதனால தான் நம்ம எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ எக்ஸிஸ்டன்ஸையும் சேர்த்து தான் நாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் இப்போது உட் இருக்குல்ல உட்டை வந்து எல்லா ஃபர்னிச்சரோட ஸ்வாபாவிக தர்மாவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் கரெக்டாக அந்த இன்ட்ரென்சிக் நேச்சர் அதை வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் உடன் டெஸ்க் உடன் சேர் உடன் டேபிள் இதெல்லாம் சொன்னால் இந்த உட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் இருக்குல்ல அது வந்து எதை ஆக்சுவலாக ரிவீல் பண்ணுறது உடன் டெஸ்க் உடன் சேர் உடன் டேபிள் அப்படி எல்லாம் சொல்லும் பொழுது உட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் வந்து இப்போது எதை நம்மளுக்கு ரிவீல் பண்ணுறது அப்படின்னா அந்த சேரு டெஸ்க்கு டேபிள் அதோட கண்டென்ட்டை நம்மளுக்கு ரிவீல் பண்ணுறது அதோட சப்ஸ்டன்ஸை நம்மளுக்கு ரிவீல் பண்ணுறது அதே மாதிரி கோல்டன் பேங்கிள் கோல்டன் செயின் கோல்டன் ரிங்கு அப்போ இந்த கோல்டன் அப்படிங்கிற வார்த்தை வந்து எதை ரிவீல் பண்ணுறது அந்த பேங்கிளோடைய கண்டென்ட்டு செயினோட கண்டென்ட்டு ரிங்கோட கண்டென்ட்டை நம்மளுக்கு அது ரிவீல் பண்ணுறது இப்போ சப்ஸ்டன்ஸை ரிவீல் பண்ணுறது அதாவது அந்த நாம ரூபத்தோட சப்ஸ்டன்ஸை வந்து அது ரெஃபர் பண்ணுறது அது மாதிரி வேதாந்தம் சொல்கிறது எக்ஸிஸ்டண்ட் ஆகாஷா எக்ஸிஸ்டண்ட் வாயு எக்ஸிஸ்டண்ட் அக்னி எக்ஸிஸ்டண்ட் 14 லோகங்கள் இப்போ எக்ஸிஸ்டண்ட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் வந்து இப்போ எதை ரெஃபர் பண்ணுறது அந்த நாம ரூபத்துடைய சப்ஸ்டன்ஸான எக்ஸிஸ்டன்ஸை அது வந்து ரெஃபர் பண்ணுறது அந்த இருப்பு இருக்குல்ல அதை தான் வந்து அது ரெஃபர் பண்ணுறது அப்போ கிரியேஷனை அனலைஸ் பண்ணி பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த வேரியபிள் இருக்குல்ல அதாவது மாறிண்டே இருக்கிற நாம ரூபத்தை நாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா அது மாறிண்டே இருக்கும் இப்போ மாறிண்டே இருக்கிறதுல மாறாமல் இருக்கிற எது மாறாமல் இருக்குது அப்படின்னு அந்த நாம ரூபத்துடைய கண்டென்ட் இருக்குல்ல அதனுடைய சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல எசன்ஸ் இருக்குல்ல அது வந்து மாறாமல் எந்த விதமான சேஞ்சும் அண்டர்கோ பண்ணாமல் அது அப்படியே இருந்துட்டே இருக்குது அதில் நம்மளுடைய ஃபோக்கஸை நாம் எடுத்துகிட்டு போகணும் இதுதான் வந்து நாம் சிருஷ்டி அனலைஸ் பண்ணி
தெரிஞ்சிக்கிற விஷயம். அப்போ எஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மஹமசத் கல்பார்த்தகம் பாசதே அப்படின்னு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் வருது. இப்போ வந்து உபனிஷத் பிரம்மனை வந்து சத் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இல்லையா. எந்த உபனிஷத் இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இந்த டீச்சிங் மெத்தடாலஜி எது பண்ணுறதுனா, சாந்தோக்கிய உபனிஷத் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. சதேவ சோமிய இதமக்ரே ஆசீத் அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் வந்து சொல்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, க்ரியேஷனை பற்றி உபனிஷத் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போ க்ரியேஷன் ஒன்று வந்த உடனே இந்த க்ரியேஷனுங்கிறது வந்து எக்ஸிஸ்டன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிடலை. இப்போ வந்து சேர் அப்படின்னு ஒன்று வந்துடுதுன்னா, இந்த சேர் வந்து உட்டை ரீப்ளேஸ் பண்ணிடுறதா? சேர்னால் உட்டை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறது, அப்போது உட்டே வந்து இப்போ சேராக அப்பியர் ஆகிறது. அது மாதிரி எக்ஸிஸ்டன்ஸ் மேலே இந்த க்ரியேஷன் வந்து கல்பிதம் பண்ணப்பட்டிருக்கு. எக்ஸிஸ்டன்ஸே இப்போ இந்த க்ரியேஷனாக அப்பியர் ஆகிறது. அப்போ சப்ஸ்டன்ஸை நம்மளால் ஒரு நாளைக்கும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஆர் டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, ஆர் நெகேட் பண்ண முடியாது. சரி, இந்த எக்ஸிஸ்டன்ஸ் சத்து எல்லா இடத்துலையும் இருக்கணும். ஏன்னா அதுதான் இப்போ வந்து யூனிவர்ஸுடைய கண்டென்ட் வந்து இந்த சத் அப்படின்னு சொன்னால், எல்லா இடத்துலையும் இன் அண்ட் த்ரூ இந்த எக்ஸிஸ்டன்ஸ் டெஃபினட்டாக இருந்தாகணும். அப்படின்னு சொன்னால் அது என்கிட்டையும் இருந்து ஆகணும். எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொன்னால் என்கிட்டையும் தானே அது இருந்தாகணும் இல்லையா. இப்போ எக்ஸிஸ்டன்ஸ் மஸ்ட் பி இன்ஹெரண்ட் இன் மீ. இப்போ என்னை தவிர பாக்கி இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. டெஃபினட்டாக எனக்குள்ளேயும் அது கண்டிப்பாக இன் அண்ட் த்ரூ இருந்து ஆகணும். இப்போ எக்ஸிஸ்டன்ட் ஆகாஷ அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம், ஆகாஷம் முழுக்க அது ஆகாஷத்தோட கண்டென்ட் இப்போ சத்தாயிடுறது. ஆகாஷத்தில் தான் நாம் இருக்கோம். அப்போ டெஃபினட்டாக நம்மளுடைய கண்டென்ட்டும் வந்து எக்ஸிஸ்டன்ஸாக தான் இருக்கணும். அப்போ என்னோடய சப்ஸ்டன்ஸும் எக்ஸிஸ்டன்ஸாக தான் இருக்கணும். சரி, அந்த எக்ஸிஸ்டன்ஸை நான் எந்த ஃபார்மில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்? இப்போ எனக்குள்ள முழுக்க வியாபிச்சு இருக்கிற சத்து இருக்கு இல்லையா, சத்து தான் எக்ஸிஸ்டன்ஸ். அதை நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்? உபநிஷத் சொல்கிறது, நீ அதை தான் ஆல் த டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க. இப்படி சித்தா நீ அதை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க, கான்ஷியஸ்னஸ்ஸாக நீ வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற. அப்போ நான் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற ஒரு சென்ஷியன்ட் பீயிங். ஜாகிரத அவஸ்தாலையும் நான் சேத்தனமாக இருக்கேன், ஸ்வப்ன அவஸ்தாலையும் நான் சேத்தனமாக இருக்கேன், சுஷுப்தி அவஸ்தாலையும் நான் சேத்தனமாக இருக்கேன். சுஷுப்தி அவஸ்தால என்ன அப்படின்னா, எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பண்ணுறதில்லை அப்படிங்கிறத நான் வந்து விட்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்சன்ஸ் ஆஃப் எவ்ரி திங்கை நான் வந்து சுஷுப்தி அவஸ்தாவில் விட்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது எது எனக்குள்ளே இருக்கிற காமன் த்ரெட்டு, பால்யாதிஷ்வபி ஜாக்ரதாதி சுததா சர்வாஸ்வவஸ்தாஸ்வபி வியாவ்ருத்தாஸ்வனு வர்த்தமான அகமித்யந்த ஸ்புரந்தம் சதா. இப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து குழந்தை, நான் யூத், நான் வயோதிகன், இப்படின்னு நான் வந்து மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் அந்த நானுக்கு பக்கத்தில் ஆட் பண்ணிகிட்டே போகிறேன். நான் ஆடு பண்ணுற ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்குது? நான் ஆடு பண்ணுற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகக்கூடியதாக இருக்குது, மாறுதலுக்கு உட்பட்டதாக அது எல்லாமே இருக்குது. இப்போ ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் டெஃபினட்டாக மாறுறது, இமோஷனல் ஃபீச்சர்ஸும் டெஃபினட்டாக மாறுறது. கார்த்தால் வந்து ஜாலி மூடில் இருந்தால் மத்தியானம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இரிட்டேஷன் ஆகிறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, ஸ்ட்ரெயின் ஆகிறது. ஸோ மூட் ஸ்விங்ஸ் வந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இன்டலெக்சுவல் ஃபீச்சர் எப்படிப்பட்டதாக இருக்குது? போன வாரம் வரைக்கும் எனக்கு பாகத்தியாக லட்சணம்னா என்னன்னு தெரியல, இப்போ எனக்கு அது
தெரிஞ்சிருக்கு. புதுசாக நான் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டுருக்கேன். அது மட்டும் இல்லை, ஃபிசிக்கல் ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற மொத்த செல்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டி ரீப்ளேஸ் ஆகிறது அப்படின்னு சொல்கிறான். அப்போது நான் மட்டும் ஆனால் கண்டினியூ ஆகிட்டே இருக்கேன். நான் குழந்தையாக இருக்கும் போதும் நான் இருக்கேன், நான் வந்து கொஞ்சம் யூத்தாக இருக்கும் போதும் இருக்கேன், மிடில் ஏஜ்லேயும் நான் இருக்கேன், வயசாகிடுதுனாலும் நான் இருக்கேன், சீனியர் சிட்டிசனாக இருக்கும் போதும் நான் இருக்கேன், 90+ 100+லேயும் நான் இருக்கேன். அப்போ எது அந்த நான், எது அந்த கான்ஸ்டன்ட் ஃபேக்டரு? பாக்கி எல்லாம் மாறிண்டே இருந்தாலும் நான் மட்டும் மாறாமல் இருந்துகிட்டே இருக்கேனே, எது எது வந்து நான் குழந்தையாக இருந்தேன், நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு எது நம்மளை சொல்ல வைக்கிறது அப்படின்னா கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல். ஏன்னா அதுதான் எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணிட்டு இருக்குது. இப்போ உபனிஷத் சொல்கிறது அந்த எக்ஸிஸ்டன்ஸ் பற்றி பேசிது இல்லையா, அந்த எக்ஸிஸ்டன்ஸ் சத்தியம்தான் கான்ஷியஸ்னஸ் சித்து அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த சத்தியம்தான் ஆத்ம சைத்தன்யம். அந்த ஆத்ம சைத்தன்யம் யார்? நான் தான் அந்த ஆத்ம சைத்தன்யம். ஐதத்தாத்மியம் இதகும் சர்வம் ச ஆத்மா தத்வமசி ஸ்வேதகேதோ அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிறது. அப்போ சத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணித்தே உபனிஷத், அதுதான் இப்போ சித் அப்படின்னும் சொல்கிறது. இப்போ சித்து யார்? நான் தான் அந்த சித்து, நான் தான் கான்ஷியஸ் பீயிங். ஒன்ஸ் இந்த சத் அண்ட் சித்தை வந்து நான் ஓனப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், சத்தோட க்ளோரி என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் இப்போது என்னோட க்ளோரி ஆகிடும். சித்தோட க்ளோரி என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் இப்போது என்னோட க்ளோரி ஆகிடும். என்னோடது அப்படின்னு சொன்னால் எந்த ஐ இப்போ நான் ரெஃபர் பண்ணுறேன், இந்த ரியல் செல்ஃப் இருக்கு இல்லையா, ஹையர் ஐ, அதை வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன் இந்த இடத்துல. அந்த எசென்ஷியல் அம்சத்தோட அதுதான் அந்த ஐ. இப்போ கிரியேஷனுக்கு முன்னாடி நான் இருந்தேன் அப்படின்னு இப்போ நான் சொல்லலாம். ஏன்னா அந்த நான் அப்படிங்கிறது வந்து சத் சித் ஆத்மாவை ரெஃபர் பண்ணும் பொழுது இப்போ நான் என்ன சொல்லலாம், க்ரியேஷனுக்கு முன்னாடி நான் இருந்தேன். ஆனால் எப்படி இருந்தேன் க்ரியேஷனுக்கு முன்னாடி? நாமரூப இல்லாமல், நாமரூப அடிஷன்ஸ் இல்லாமல் நான் மட்டும் இருந்தேன். அப்புறம் சிருஷ்டிங்கிற பேரில் என் மேலே நாமரூபா வந்து ஆட் ஆச்சு, அந்த அடிஷன் ஆனது ஏற்பட்டது. அப்போ நாமரூபால ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த விதமான டிரான்சாக்ஷன்ஸும் பாசிபிளே கிடையாது. ஏன்னா டிரான்சாக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கணும்னாலே டூவாலிட்டி இருந்தால் தான் டிரான்சாக்ஷன் வந்து நடக்கும் இல்லையா, ரெண்டு இருக்கணும், இப்போ தான் டிரான்சாக்ஷன் நடக்க முடியும். இப்போ தூக்கத்தில் நம்ம ஏதாவது டிரான்சாக்ட் பண்ணுறோமா? சுஷுப்தி அவஸ்தாவில் ஏதாவது டிரான்சாக்ஷன் நடக்கிறதான டிரான்சாக்ஷன் நடக்கலை. ஏன்னா அந்த இடத்துல வந்து டிவிஷன்ஸே கிடையாது, டூவாலிட்டி அந்த இடத்துல நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது இல்லை. நிர்விகல்பக ஸ்டேட்டில் நாம் இருக்கோம், நோ டிவிஷன்ஸ். அதே மாதிரி சிருஷ்டி வரத்துக்கு முன்னாடியும் வந்து எப்படி இருந்ததுன்னா அன்டிவைடட் ஃபார்மாக இருந்தது. அப்புறம் என்னாச்சு? நாமரூபா ஆட் ஆச்சு. நாமரூப அடிஷனில் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ வந்து நான் எப்படி ஆயிட்டேன்னா ஆஸ் தோ டிவைடடாக அப்பியர் ஆகிறேன். எக்ஸாக்டாக எப்படி வந்து ஸ்வப்னத்தில் நடக்கிறதோ அதே மாதிரி தான் ஆகியிருக்கு. இப்போ வந்து ட்ரீம் போது நானே என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன டிவைட் பண்ணிக்கிறேன், ட்ரீமாக டிவைட் பண்ணிக்கிறேன், ட்ரீம்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸாக நானே என்ன டிவைட் பண்ணுறேன், ட்ரீம் ஸ்பேஸ், ட்ரீம் டைம், ட்ரீம் ஆப்ஜெக்ட்ஸ், இப்படி நானே வந்து என்ன பலதா என்னை வந்து நான் டிவைடு பண்ணிக்கிறேன். நானே அப்படின்னா யார் பண்ணுறா இதெல்லாம்? வேக்கராகிய நான். யார் தூங்க போகிறானோ, ஒருத்தன் பெட்டில் படுத்துட்டு தூங்குறானே அவன் தானே கனவு காண்றான். அந்த பர்சனே வந்து ட்ரீமில் இருக்கிற எல்லாமாகவும் தன்னை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறான். அவனே தான் வந்து எல்லாமாகவும்
அப்பியர் ஆகிறான், அவனே எல்லாமாகவும் தன்னை டிவைடு பண்ணிக்கிறான். அது மாதிரி ஒரிஜினலாக நான் கான்ஷியஸ்னஸ், நான் வந்து நாம ரூப அடிஷன்னால் என்ன பண்ணுறேன், என்னையே வந்து இப்போது பல்லதாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், பல்லதாக டிவைடு பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆயிடுதுன்னா, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இப்போ நம்மளுக்கு தெரியறது. எப்படி ட்ரீமில் வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, கனவுலையும் நான் வந்து பர்டிகுலராக யாரோடையாவது பேசுகிறேன், பர்டிகுலராக ஏதோ டிரான்சாக்ஷன் பண்ணுறேன், கனவில் வந்து எனக்கு தாகம் எடுக்கும், கனவில் நான் தண்ணி குடிப்பேன், கனவில் பசிக்கும், நான் சாப்பிடுவேன். ஸோ ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நான் வந்து கனவில் பண்ணுறேன். அப்போ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் ஆனது கனவில் எனக்கு தெரியறது இல்லையா, அதே மாதிரி தான் ஜாக்கிரத்துலேயும் நான் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறேன். இப்போ கனவில் கூட என்ன பண்ணுவேன், இப்போ என்ன பண்ணுறேனோ அதே தானே பண்ண போகிறேன் இல்லை, மற்றவர்களோட சண்டை போடுவேன், யாரையாவது பார்த்து திட்டுவேன். அப்புறம் சண்டைம்போது இன்னொரு ஒரு தேர்ட் பர்சன் வந்து அந்த சண்டையை வந்து சமரசம் பண்ணுவாள். சரி, கனவில் நான் கத்துறேன் இல்லை, யார் கத்துறா, நான் தான் கத்துறேன். யார் வந்து அந்த கத்தை வந்து கேட்டுக்கிறா, நானே தான் அதையும் வாங்கிக்கிறேன். சரி, யார் வந்து அந்த சண்டையை சமரசம் பண்ணுறா, நானே தான் வந்து அந்த சண்டையை சமரசமும் பண்ணுறேன். இப்போ சங்கரர் சொல்கிறார், அதே தான் ஜாக்கிரத்துலேயும் நடக்கிறது. அதுதான் மையேவ சகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயம் அஸ்மியகம். எப்படி உபனிஷத் வந்து அப்புறம் கன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னா, அந்த எக்ஸிஸ்டன்ஸ் தான் கான்ஷியஸ்னஸ் நீ அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறது. இது மட்டும் நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், வேதாந்தா இஸ் ஓவர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இதுதான் வேதாந்தத்தோட எசன்ஸ். இப்போ இந்த ஸ்லோகத்தில் சங்கரர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறார். மிருத்காரியம் சகலம் கட்டாதி, களிமண்ணால் ஆன பானை பிளேட்டு ஜக்கு டம்ளர் எக்ஸெட்ரா மிருத்காரியம், களிமண்ணோட ப்ராடக்ட்ஸ்னு அர்த்தம். மிருண்ணுனா களிமண், காரியம்னா ப்ராடக்ட். சரி, அந்த ப்ராடக்டோட நேச்சர் என்ன? இப்போ பானை அப்படின்னு நாம் சாதாரணமாக சொன்னாலும் அந்த வேர்டுக்கு என்ன அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறோம்? மண் பானை ஆர் களிமண் பானை, களிமண் தட்டு, களிமண் டம்ளர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது வந்து அந்த அப்ஜெக்டிவ் வந்து இன்டைரக்டாக என்ன மீனிங்கை கன்வே பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, மண் தவிர பானைன்னு வேறு ஒன்று இல்லை அப்படிங்கிறத கன்வே பண்ணுறது. இப்போ உடன் சேர் அப்படின்னு சொல்லும் பொழுது, உட்டை தவிர சேர்னு ஒரு எக்ஸ்ட்ரா சப்ஸ்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறத அந்த வார்த்தை வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. இப்போ சங்கரர் சொல்கிறார், மிருண் மாத்திர ஏவ, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கே, இந்த களிமண்ணால் ஆக்கப்பட்ட எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கே, இது எல்லாமே நத்திங் பட் கிளே அப்படின்னு சொல்கிறார். அப்போ பானை பிளேட்டு ஜக்கு இதெல்லாம் வந்து என்னது, வெறும் கூப்பிடுறதுக்காக நாம் யூஸ் பண்ணுறது, சொல்கிறதுக்காக. வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். இப்போ பானை அப்படிங்கிறது வந்து என்னவானா, வெறும நம்ம நாக்கில் தான் பானைங்கிறது இருக்குது, ஜஸ்ட் ஒரு வேர்டாக நம்மளோட நாக்கு வந்து அதை அட்டர் பண்ணுறது, வாய் வந்து அட்டர் பண்ணுறது, அவ்வளோதான். பானை அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையவே கிடையாது, பானைன்னு ஒரு வஸ்து இல்லவே இல்லை. ஏன்னா பானையுடைய சப்ஸ்டன்ஸ் என்னது, களிமண். இப்போ கிளே வந்து பானை வரத்துக்கு முன்னாடியும் இருந்தது, பானை இருக்கும்போதும் கிளே இருக்குது, பானை போனாலும் கிளே இருக்கும். இப்போ கிளேங்கிற இடத்துல இப்போ எக்ஸிஸ்டன்ஸை போட்டோம் அப்படின்னு சொன்னால், எக்ஸிஸ்டன்ஸை வார்த்தையை இப்போ ரீப்ளேஸ் பண்ணினோன்னா என்ன ஆகும்? அதே மாதிரி பானைங்கிற இடத்துல என்ன போடணும், ஜகத்தை போடணும், வேர்ல்டை வந்து நாம் இப்போது சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கணும். கிளே பாட் மாதிரி எக்ஸிஸ்டன்ட் வேர்ல்டு. இப்போ மண் பானை கிளே பாட்டில் சப்ஸ்டன்ஸ் வந்து களிமண் கிளே, பானைன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லை, அது மாதிரி எக்ஸிஸ்டன்ட் வேர்ல்டில்
எது சப்ஸ்டன்ஸு? எக்ஸிஸ்டன்ஸ் தான் சப்ஸ்டன்ஸு. வேர்ல்டுங்கிறது ஜஸ்ட்டு நேம் அண்ட் ஃபார்ம். இப்போ வேர்ல்டு வந்து சப்ஸ்டன்ஸுன்னு நம்மளால் வந்து சொல்லவே முடியாது. இப்போ இதே மாதிரி கிளே பாட்டு மாதிரி எக்ஸிஸ்டன்ட் வேர்ல்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து பானைன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி வேர்ல்டுன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லை, சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஆனால் நாம் வந்து புரிஞ்சுக்கும் பொழுது எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா வேர்ல்டு தான் உண்மையாகவே இருக்குது, வேர்ல்டுங்கிறது சப்ஸ்டன்ஸு அப்படின்னு தான் நாம் வந்து இந்த கிளாஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் அதாக தான் இருக்குது. அதாவது இதுதான் ஒரு இதுதான் ரியல், வேர்ல்டு தான் ரியல் அப்படின்னு நாம் வந்து நினச்சிக்கிறோம். பட் உபனிஷத் சொல்கிறது கிளே பாட் மாதிரியே தான் இந்த வேர்ல்டும் கூட, எக்ஸிஸ்டன்ட் வேர்ல்டும் கூட கிளே பாட் மாதிரி தான். மிரண் மாத்திரமேவ, கிளே மட்டும்தான் இருக்குது. அபிதஹா மிருண் மாத்திர ஏவாபிதம் அப்படின்னு இருக்கே, அபிதஹன எல்லா இடத்துலையும் எல் எவ்ரிவேர் அப்படின்னு அர்த்தம். அபிதஹா அப்படின்னா டோட்டலி, அதாவது இப்போ ஒரு பானை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் டாப் போர்ஷன்லேயும் கிளே தான் இருக்குது, மிடில் போர்ஷன்லேயும் கிளே தான் இருக்குது, பாட்டம் போர்ஷன்லேயும் கிளே தான் இருக்குது, உள்ளுக்குள்ளேயும் கிளே, வெளியிலையும் கிளே, எவ்ரிவேர் என்ன இருக்குது, டோட்டலாக என்ன இருக்குது, கிளே மட்டும்தான் இருக்குது. இந்த எக்ஸாம்பிளை இப்போ வேர்ல்டுக்கு எக்ஸ்டெண்டு பண்ணலாம். தத்வது, தத்வதுன்னு அது மாதிரி, இந்த சேம் வே, சஜ்ஜனிதம் சதாத்மகம் இதம் இதம் ஜகத்து. இப்போ ஜகத்து வந்து சஜ்ஜனிதம், சத் ஜனிதம், சத்துனா என்னது, எக்ஸிஸ்டன்ஸ்னு பார்த்தோம். இப்போ இந்த வேர்ல்டு வந்து எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதோடய சப்ஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்க முடியும், எக்ஸிஸ்டன்ஸாக தான் இருக்க முடியும். இப்போ வந்து பானை வந்து களிமண்லேருந்து வந்திருக்கு, தெர்ஃபோர் பானையுடைய சப்ஸ்டன்ஸ் களிமண்னு சொல்கிறோம். இப்போ இந்த வேர்ல்டு வந்து எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த வேர்ல்டோடைய சப்ஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் தான், அதோடய கண்டென்ட் வந்து எக்ஸிஸ்டன்ஸ். சதாத்மகம், ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற லாங்குவேஜ்லேருந்தே நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சலாம். இப்போ கோல்டன் பேங்கிள் அப்படின்னு சொல்லும்பொழுது எதை ரிவீல் பண்ணுறது, இந்த கோல்டு அப்படிங்கிறது வந்து பேங்கிளுடைய சப்ஸ்டன்ஸை ரிவீல் பண்ணுறது இல்லையா. அதே மாதிரி எக்ஸிஸ்டன்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லும் பொழுது வேர்ல்டுடைய சப்ஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இருப்பு சத்து அப்படிங்கிறது அந்த வாக்கியமே வந்து ரிவீல் பண்ணுறது. இப்போ இதம் ஜகத்து சஜ்ஜனிதம், இந்த வேர்ல்டு எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து வந்திருக்கு. இப்போ எக்ஸிஸ்டன்ஸ் சத் அப்படின்னு பார்த்தோம்ல, இதை வந்து உபனிஷத் நம்மளுக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணித்து, முதல்ல இந்த சத்துனா என்ன அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணித்து, சத்து தான் பிரம்மன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிது. அப்போது இந்த வேர்ல்டு சத்துலேருந்து வந்திருக்கு அப்படின்னா இந்த வேர்ல்டு பிரம்மன்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் என்னவா, அகிலம் சன் மாத்திரம் ஏவ. அப்போ இந்த எல்லாமே என்ன தான், சத்து மட்டுமே இருக்குது. எப்படி பானையை வச்சுட்டே என்ன சொல்கிறோம், களிமண் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ, இந்த வேர்ல்டில் என்ன இருக்கா, சத் மட்டுமே இருக்குது. எவ்ரிதிங் இஸ் நத்திங் பட் எக்ஸிஸ்டன்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்கிறது. யஸ்மாத் சத் பரம் கிமபி நாஸ்தி. அப்போ பியோர் எக்ஸிஸ்டன்ஸை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ கண்டென்ட் இருக்குல்ல, அந்த சப்ஸ்டன்ஸ், அந்த எக்ஸிஸ்டன்ஸை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம வந்து பானை பார்க்குறோமே, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமே அப்படின்னா அது வெறும் நாமரூப வாசாரம்பணம். இப்போ இந்த வேர்ல்டில் நிறைய பார்க்குறோமே அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் என்னது, பின்ன டோட்டல் நாம, டோட்டல் ரூப, டோட்டல் கர்ம, அதுதான் டோட்டல் லெவலில் அதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுருக்கோம். என்ன பேர் வச்சுருக்கோம், மாயா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சப்ஸ்டன்ஸை பிரம்மன் மட்டுமே, தத் சத்தியம், அந்த பிரம்மன் தான் சத்தியம். இப்போ சத்தியம் அப்படின்னு சொன்னால் எது ஒன்றுக்கு இன்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கோ அதை வந்து சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தான் இருக்கிறதுக்கு வேறு எந்த ஒரு விஷயத்தையும் டிபெண்ட் பண்ணாமல் அது இருக்குது, அதை வந்து சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம்.
இதோட சப்போர்ட்டும் இல்லாமல் இதால் இருக்க முடியறதோ அதுக்கு பேர் சத்தியம். இப்போ கிளே சத்தியம், இந்த கிளே பாட் எக்ஸாம்பிளில் கிளே வந்து சத்தியம். ஏன் பானை இல்லைனாலும் களிமண்ணால் இருக்க முடியும் இல்லையா? ஆனால் பாட் எப்படிப்பட்டது, பானை எப்படிப்பட்டது? களிமண் இல்லாமல் பானையால் இருக்க முடியாது. அப்போ பானை தன்னோட இருப்புக்கு, அதாவது பானை வந்து தான் இருக்கிறதுக்கு களிமண்ணை சார்ந்து இருக்குது, களிமண்ணை டிபெண்டு பண்ணி பானை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது எது சப்ஸ்டன்ஸோ அது ரியல், எது நேம் அண்ட் ஃபார்மோ அது மித்யா. அப்போ கிளே பாட்டில் கிளே சத்தியம், பானை மித்யா. அது மாதிரி இப்போ எக்ஸிஸ்டன்ட் வேர்ல்டு இருக்கே, இதில் வந்து எது வந்து சப்ஸ்டன்ஸு, எது வந்து நேம் அண்ட் ஃபார்மு? எக்ஸிஸ்டன்ஸ் சத்தியம், வேர்ல்ட் அப்படிங்கிறது நாம ரூப மித்யா. இப்போ சப்ஸ்டன்ஸ் சத்தியம் அப்படின்னு சொன்னால் பாக்கி எல்லாத்தையும் நம்ம வந்து என்னவா புரிஞ்சுக்கணும், மித்யா அப்படின்னு அதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி, அந்த சத்து இருக்கே, அந்த எக்ஸிஸ்டன்ஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கே, அது எங்கே இருக்குது? அதுதான் இந்த யூனிவர்ஸோடைய கண்டென்ட் அப்படின்னு சொன்னால் அது எல்லா இடத்துலையும் இருக்கணும். எல்லா இடத்துலையும் இருக்கணும்னா என்னோட கண்டென்ட்டாகவும் அது இருந்து ஆகணும். ஆனால் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ச ஆத்மா, தத் சத்தியம் ச ஆத்மா. இப்போ எக்ஸிஸ்டன்ஸ் தான் ஆத்மா, தி செல்ஃப். இப்போ அதுதான் வந்து என்னோட எசன்ஸ், கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ யூனிவர்ஸோடைய கண்டென்ட் தான் என்னுடைய எசன்ஸ் ஆகவும் இருக்குது, அதை நாம் கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிற காமன் ஃபேக்டர் என்ன, எல்லோருமே வந்து சேத்தன வஸ்து. சரி, எந்த ஆப்ஜெக்டை எடுத்திருந்தாலும் அதில் இருக்கிற காமன் ஃபீச்சர் என்னது, எக்ஸிஸ்டன்ஸ் காமன். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் தான் எல்லாரோட கண்டென்ட், எல்லாத்தோட கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் சித் அப்படின்னு நாம் சொல்கிறோம், அதுதான் ஆத்மா. இப்போது அந்த ஆத்மா எங்கே இருக்குது, ஆத்மா வரைக்கும் வந்துட்டோ, அந்த ஆத்மா இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணலாம், போய் தேடுங்கோ அப்படின்னு சொல்லி தேட விட்டுடலாம். ஏன்னா ஒரு நாளைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாது, யார் தேடுறானோ அவன்தான் அந்த ஆத்மா, அவன்தான் அந்த கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள். இப்போ தது துவம் அசி, அந்த எக்ஸிஸ்டன்ஸ் உனக்குள்ள கான்ஷியஸ்னஸ்ஸாக இருக்கே, அதுதான் நீ. மற்றதெல்லாம் வந்து வேஷம், மாயா வேஷம். இப்போ இந்த ஜகத்தில் வந்து வேஷம் போட்டு நடிக்கணும் நம்ம, அவ்வளோதான். நடிக்க வந்த இடத்துல என்ன வேஷம் போட்டுருக்கோமோ அதுவே நான் அப்படின்னு நினச்சிக்கிறதுனால தான் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறது. நடிக்க வந்த இடத்துல என்ன பண்ணணும், நல்லா நடித்து கொடுத்துட்டு கிளம்பிகிட்டே இருக்கணும், நடிக்கணும்னு தெரிஞ்சுண்டு நடிக்கணும், இப்போ ப்ராப்ளமே இருக்காது. தஸ்மா தத்துவம் அசி, அந்த கான்ஷியஸ்னஸ் எக்ஸிஸ்டன்ஸ் நீ, அதுதான் பிரம்ம, பிரம்மன். ஏன்னா சத்து தான் பிரம்மன் அப்படின்னு உபநிஷத்து இன்ட்ரடியூஸ் பண்ணிது இல்லையா. அந்த சத் பிரம்மன் நீ. எப்படிப்பட்ட பிரம்மனா அது அப்படின்னா, பிரசாந்தம் அமலம் அத்வயம் பரம் பிரம்ம துவமசி. பிரசாந்தம், பிரசாந்தம்னா அமைதியான, எதாலையுமே டிஸ்டர்ப் ஆகாத. இப்போ பாடியை டிஸ்டர்ப் பண்ணலாம், மைண்டு டிஸ்டர்ப் பண்ணலாம். இப்போ பாடி அப்படிங்கிறது வந்து இப்படி தான் வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸுக்கு உள்ளாகின்றே இருக்கும். இந்த பாடி அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்து அதில் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதோட நேச்சர் அப்படி. இப்போ சம்மர் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி பாடி வந்து பிஹேவ் பண்ணிக்கும். வின்டர் அப்படின்னு சொன்னால் இருமல் வரும், ஜலதோஷம் இருக்கும், சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த பாடிக்கு வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் மைண்டும், மைண்டுக்கும் வந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து மைண்டுடைய தர்மம் அது. ஏன்னா மைண்ட் அப்படின்னு சொன்னாலே வந்து
தாட்ஸ் தான் இல்லையா, தாட்ஸை வந்து ஜெனரேட் பண்ணுறது தான் மைண்டுடைய வேலையாக இருக்குது. இப்போ அது வந்து மாறிண்டே தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாடி அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகிண்டே இருக்கும், மைண்ட் அப்படிங்கிறதும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிண்டே இருக்கும் அப்படிங்கிறத நாம் அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய லைஃப் வந்து ஈஸி லைஃபாக ஆகிடும். இப்போ நான் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு நான் ஓனப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரசாந்தம். ஏன்னா கான்ஷியஸ்னஸ்ஸை யாராலையும் எதாலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்புறம் அமலம், அமலம்னா சுத்தம் அப்படின்னு அர்த்தம், சுத்த பிரம்ம அப்பழுக்கற்ற அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதான் அமலம். அத்வயம், அத்வயம் நம்மளுக்கே தெரியும், நான் டூவல், இரண்டற்ற, டிவிஷன்ஸே இல்லாத. அப்புறம் பரம், பரம் அப்படின்னு சொன்னால் அப்சல்யூட் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த இருமை அப்படின்னு சொல்லுவோம்ல, பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த ரேஞ்சுக்குள்ளே இது வரவே வராது அப்படின்னு அர்த்தம். இப்போ பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், சுகம் துக்கம், பகல் இரவு அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, லாபம் நஷ்டம் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம். இப்போ வந்து இந்த சுகம் அண்ட் துக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், சுகம் இருக்கும் பொழுது துக்கம் இருக்காது, துக்கம் இருக்கும் பொழுது சுகம் இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்று வந்து இன்னொன்று ரீப்ளேஸ் பண்ணிவிடும், ஒன்று வந்துடுத்துனா இன்னொன்று வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பிடும், ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்க முடியாது. இரவு பகல் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குமா, இருக்க முடியாது. அது மாதிரி இந்த எக்ஸிஸ்டன்ஸும் வந்து ஏதாவது அந்த பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸில் ஒரு விஷயமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதனோட ஆப்போசிட் வந்ததுன்னு சொன்னால் இது கிளம்பிடும். பட் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து சத்தியம், எல்லா நேரத்துலையும் அது இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதனோட நேச்சரே வந்து எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு தான் அதனுடைய நேச்சர். அதனால் இது வந்து அந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே வரவே வராது, அப்சல்யூட். அதனால தான் அப்படி சொல்கிறோம் நம்ம அதை. ஏன்னா வந்து வேறு ஏதோ ஒன்று வரணும் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு கூட எக்ஸிஸ்டன்ஸை இது தான் லெண்டு பண்ணி ஆகணும். ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாத ஒரு சிச்சுவேஷனை நம்மளால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது, இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அதனால் எதாலையுமே வந்து எக்ஸிஸ்டன்ஸை டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. இதை தான் பரம், அப்சல்யூட் அப்படின்னு சொல்கிறோம். இதே விஷயத்தை கான்ஷியஸ்னஸுக்கும் நாம் அப்ளை பண்ணலாம். கான்ஷியஸ்னஸ்ஸையும் வந்து எதாலையும் டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. அண்ட் எந்த ஆங்கிள்லேருந்து எப்படி விதவிதமாக பார்த்தாலும் அது ஒரே மாதிரியே இருக்கும். அதனால் அதை அப்சல்யூட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மகாவாக்கியம் வந்து என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறது, எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது இந்த க்ரியேஷனோட எசன்ஸாக இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸே இண்டிவிஜுவலோட எசன்ஸாக இருக்கிற கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு இது கன்க்ளூட் பண்ணுறது. அப்போ சத் சித் ரெண்டுமே ஒன்று தான். இதையே சங்கரர் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமாகவும் ப்ரெசென்ட் பண்ணுறார். அது என்ன சொல்கிறார் அப்படின்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 82. நித்ரா கல்பித தேச கால விஷய, நித்ரா கல்பித தேச கால விஷய ஞாத்ராதி சர்வம் யதா, ஞாத்ராதி சர்வம் யதா மித்யா தத்வதிஹாபி ஜாக்ரதி ஜகத், மித்யா தத்வதிஹாபி ஜாக்ரதி ஜகத் ஸ்வாஜ்ஞான கார்யத்வதஹ, ஸ்வாஜ்ஞான கார்யத்வதஹ யஸ்மாதேவமிதம் ஶரீரகரணம், யஸ்மாதேவமிதம் ஶரீரகரண ப்ராணாஹமாத்யப்யசத், ப்ராணாஹமாத்யப்யசத் தஸ்மாத் தத்வமசி பிரசாந்தமமலம், தஸ்மாத் தத்வமசி பிரசாந்தமமலம் ப்ரஹ்மாத்வயம் யத் பரம், ப்ரஹ்மாத்வயம் யத் பரம். இப்போ வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தா, ஸ்வப்ன பிரபஞ்சத்தோட எக்ஸாம்பிளை கொடுக்குற. இப்போ ஜாக்ரத் பிரபஞ்சம் இருக்கே அதுவும் வந்து ஸ்வப்ன பிரபஞ்சம் மாதிரி தான். ஸ்வப்ன பிரபஞ்சம் மித்யான்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஜாக்ரத் பிரபஞ்சமும் மித்யா அப்படின்னு சொல்கிறார். ஜாக்ரத்
அண்ட் ஸ்வப்ன ரெண்டுமே மித்யா. இப்போ ரெண்டுமே வந்து சச்சித் ஆத்மா மேலே ரெஸ்ட் ஆகிறது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ரெண்டுத்தோட கண்டென்ட்டும் வந்து சச்சித் ஆத்மா நித்ரா கல்பித தேச கால விஷய ஜாத்ராதி சர்வம் மித்யா. ட்ரீமில் இதெல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்? நித்ரா கல்பித தேச கால விஷய, தேச கால விஷய, தேசன ஸ்பேஸு, காலன டைமு, விஷயன ஆப்ஜெக்ட்ஸ், அப்புறம் ஞாத்ரு ஞாத்தா அப்படின்னா எக்ஸ்பீரியன்சர் சப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ விஷயன ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் டிவிஷன் எல்லாமே வந்து நம்மளால் ட்ரீமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுறது. எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்? ரொம்ப இன்டிமேட்டாக நம்ம ட்ரீமில் இதை எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இப்போ இதெல்லாத்தையும் வந்து ரொம்ப க்ளோஸாக இன்டிமேட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாலும் தூங்கி எழுந்ததுக்கப்புறமா நம்ம என்ன சொல்கிறோம்? சி, இதெல்லாம் சும்மாவா, இதெல்லாம் நிஜமாலே நடக்கலையா, இதெல்லாம் நம்மளோட இமேஜினேஷனா, வெறும் கனவா அப்படின்னு தூங்கி எழுந்ததுக்கப்புறமா நாம் வந்து அதை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ட்ரீம் பண்ணிட்டுருக்கும் பொழுது ட்ரீமில் எல்லாமே ரியல். கனவில் அந்த சப்ஜெக்டுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரியல், கால ரியல், தேச ரியல், எல்லாமே வந்து க்ளியராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். நம்ம இவ்வளோ க்ளியராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாலும் நாம் என்ன சொல்கிறோம்? அதெல்லாம் பொய், அன்ரியல் அப்படின்னு தூங்கி எழுந்ததுக்கப்புறமா சொல்கிறோம். அப்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனாலேயே ஒரு விஷயம் வந்து சத்தியம் அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படிங்கிறது இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனாலேயே ஒரு விஷயம் சத்தியம் ஆகிவிடாது. இப்போ இந்த ஜாக்ரத் வேர்ல்டை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், ரொம்ப க்ளோஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், ரொம்ப இன்டிமேட்டாக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ரொம்ப க்ளோஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேங்கிறதுனால ஜாக்ரத் பிரபஞ்சம் வந்து ரியல் ஆகிடாது. கனவு போது ரியலாக தெரிஞ்ச எல்லாமே தூங்கி எழுந்த உடனே இப்போ வந்து நிஜம் மாதிரி இருந்தது, ஆனால் நிஜம் இல்லை. சங்கரர் சொல்கிறார், தேச கால விஷய ஞாத்ரு ஆதி எக்ஸெட்ரா எல்லாமே சர்வம் நித்ரா கல்பித, எல்லாமே வந்து ட்ரீமில் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறது, அது எல்லாமே மித்யா. இப்போ மித்யா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒன்று நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்கோ, ஆனால் ஃபேக்சுவலி அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அது நான் எக்ஸிஸ்டண்ட்டோ. தூங்கி எழுந்த உடனே அனலைஸ் பண்ணி என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அதெல்லாமே வந்து கனவு, அதெல்லாம் நிஜமாலே இல்லை. அப்போ ஃபேக்சுவலி நான் எக்ஸிஸ்டன்ட், ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அந்த பர்டிகுலர் டைமில் என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்பட்டது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் மித்யா அப்படின்னு சொல்கிறோம். தத்வது, அது மாதிரி எப்படி கனவில் இருக்கோ அதே மாதிரி இஹ ஜாக்ரத் அபி, இந்த ஜாக்ரத் பிரபஞ்சம் இருக்கே, ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். நாம தான் ஸ்வப்ன வேறு, ஜாக்ரத் வேறேன்னு சொல்கிறோம். சாஸ்திரம் சொல்கிறது ஜாக்ரத் வேறு ஒரு லெவல் ஆஃப் ட்ரீம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறது. ஜாக்ரதி ஜகத்து, ஜாக்ரத் பிரபஞ்சம், அந்த ஜகத்தில் இருக்கிற தேச கால ஜாத்தா விஷயா எல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கணும். இது எல்லாமும் வந்து மித்யா. யதா சர்வம் ஸ்வப்னே மித்யா ததா சர்வம் ஜாக்ரதி அப்பி மித்யா பவதி. ஏன் இப்படி நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் அது ரியல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அஜ்ஞான காரியத்வத, இக்னோரன்ஸ்னால் நாம் வந்து தெரியாமல் மித்யாவை வந்து சத்தியம் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ இக்னோரன்ஸ்னால தான் இந்த ட்ரீமை வந்து ரியல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எப்போது ட்ரீம் போது ட்ரீம் வந்து ரியல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, யார் ட்ரீம் பண்ணுறா? அந்த வேக்கர் தான் வந்து ட்ரீம் பண்ணுறான் இல்லையா. அந்த வேக்கர் ஐயோடைய இக்னோரன்ஸ்னால, வேக்கர் ஐயோட நேச்சர் மறைக்கப்படுறதுனால ட்ரீம் வந்து நம்மளுக்கு ரியலாக தெரியுது.
அதனால தான் தூங்கும் பொழுது ஆக்சுவலி வேக்கர் வந்து பெட்டில் கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கான். ட்ரீம் பண்ணுறேன்னே அவனுக்கு தெரியல. இன்ஃபேக்ட் அவனுக்கு எந்த விதமான ப்ராப்ளமுமே கிடையாது. அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கான். ஆனால் ட்ரீமில் வந்து என்னென்னலாமோ அவனுக்கு கஷ்டங்கள் ஆனதெல்லாம் ஏற்படுறது. ஆனால் ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அது வந்து ரியல்லாக அவனுக்கு ஏன் தெரியறது? ஏன்னா வேக்கர் ஐ ட்ரீம் பண்ணுறாங்கிறது அவனுக்கு தெரியல. வேக்கர் ஐயோட நேச்சர் இப்போது மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ ட்ரீமை பொறுத்த வரைக்கும் இந்த வேக்கர் ஐ வந்து ஹையர் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹையர் நேச்சர் தெரியாததுனால நான் வந்து ட்ரீம் ரியல் அப்படின்னு நினச்சிக்கிறேன். சங்கரர் சொல்கிறார் இதே மாதிரி தான் இந்த ஜாக்ரத் வேர்ல்டும். அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் வந்து ரியலாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஏன்னா என்னோடய ஹையர் நேச்சர் எனக்கு தெரியாததுனால. என்னோடய ஹையர் நேச்சர் என்னது? பிரம்மஸ்வரூபம். அது எனக்கு தெரியாததுனால இப்போ எனக்கு என்ன தேவைப்படுறது? செகண்ட் வேக்கப் எனக்கு தேவைப்படுறது. முதல்ல முழிச்சுக்கும் பொழுது கனவு மித்தியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது வாட்டி முழிச்சுக்கும் பொழுது ஜாக்கிரதும் மித்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்த ரெண்டாவது வாட்டி முழிச்சுக்கிறதுக்கு பேர் தான் விஸ்டம். இப்போ அஜ்ஞான காரியத்வதாக, இக்னோரன்ஸ்னால எஸ்மா தேவம், இதுதான் ஃபேக்ட். இக்னோரன்ஸ்னால ஹையர் நேச்சர் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த டிஃப்ரென்ஸ் ஆனது நம்மளுக்கு தெரியுது. பட் ஜாக்ரத் ஸ்வப்னா ரெண்டுமே மித்யா. இப்போ என்னோடய பாடி மைண்டெலாம் இப்போ என்ன ஆகும்? என்டையர் வேர்ல்டே மித்தியா அப்படின்னு சொன்னால் என்னோடய பாடி மைண்டு மட்டும் அதுலேருந்து எஸ்கேப் ஆகி தனியாக எங்கேயா போயிட முடியுமா? இப்போ என்னோடய பாடி மைண்டும் வந்து அந்த வேர்ல்டில் இன்க்ளூடட். என்னோடய பாடி மைண்ட் இன்ஃபேக்ட் இந்த வேர்ல்டோட இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் எப்படி சொல்கிறோம் அது இன்டெக்ரல் பார்ட்டுன்னு? மூச்சுண்டு இருக்கும்போது தான் இந்த பாடி மைண்டு வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இப்போ கனவில் சுஷுப்தியில் இந்த பாடியை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை. இப்போ ஷரீர கரண பிராணா அகம் ஆதி அபி அசத்து. ஷரீரம்னா பாடி, கரணனா ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அந்த கரணம் எல்லாம் அதில் போட்டுக்கணும். அப்புறம் பிராணா பஞ்ச பிராணா. அகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல அகங்காரத்தை குறிக்கிறது. இப்போ அகங்கிறது ஹையர் நேச்சர், அகங்காரங்கிறது இந்த லோவர் ஐ, ரிலேட்டிவ் ஐ இருக்குல்ல, நான் வேறு என்னத்துலாமோ என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வைக்கிறேனே அதை தான் அகங்காரம் அப்படின்னு சொல்கிறோம். அது எல்லாமே வந்து மித்யா அப்படின்னு சங்கரர் சொல்கிறார். இப்போ கனவில் வந்து நான் கனவு பாடியோடு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், ட்ரீம் அப்சர்வராகவும் இருக்கேன், நானே எல்லாவாமும் என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் இல்லையா, அது ரிலேட்டிவ் ஐ, அதை தான் அகங்காரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது எல்லாமே வந்து மித்யா. எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து மித்யா? இப்போ கனவு அப்படிங்கிறது வந்து வேக்கரோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து கனவு வந்து மித்யா. கனவு கனவு கண்டுருக்கும் பொழுது ரியல், அதை வந்து மறந்துடக்கூடாது. இப்போ கனவில் வந்து ப்ராப்ளம் ஏற்பட்டுது அப்படின்னா அதை கனவுலையே தான் சரி பண்ணிக்கணும். அது மாதிரி இந்த வேர்ல்டு வந்து அன்ரியல், ஜாக்கிரத் வேர்ல்டு இருக்கே இது அன்ரியல் அப்படின்னா எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து? கான்ஷியஸ்னஸோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சம் அன்ரியல். தஸ்மாத் தேர் ஃபோர் தது துவம் அசி, நீ தான் அந்த கான்ஷியஸ்னஸ். அந்த கான்ஷியஸ்னஸ் எப்படிப்பட்டது? பிரசாந்த அமலம் அத்வயம் பரம் பிரம்மன். அந்த இதுக்கு அர்த்தம் வந்து நம்ம லாஸ்ட் ஸ்லோகத்திலேயே பார்த்துட்டோம் இல்லையா, அந்த இன்ஃபினிட் பிரம்மன் தான் நீ அப்படின்னு சொல்லி இந்த மகா வாக்கிய விசாரம், இந்த அனாலிசிஸ் வந்து இந்த ஸ்லோகத்தோட கன்க்ளூட் ஆகிறது. நெக்ஸ்ட் ஸ்லோகம்லேருந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் டாபிக், நாம் வந்து அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹ ஓம். ஒரு ஸ்மால் அனவுன்ஸ்மெண்ட் இருக்குது. இப்போ வந்து இந்த டாபிக் வந்து இதோட முடியறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகத்துலேருந்து வேறு ஒரு டாபிக் ஆரம்பிக்க போகிறது. ஸோ என்ன நினச்சோம் அப்படின்னு சொன்னால், விவேக சூடாமணியை ஃபார் சம் டைம் பார்க் பண்ணி வச்சுட்டோம்.
கட்டோபனிஷத் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவானது இருக்குது. அதாவது விவேக சூடாமணி கிளாஸஸ் எல்லாமே வந்து கட்டோபனிஷத் கிளாஸஸாக மாற்றுற மாதிரி ஐடியா இருக்குது. ஏன்னா கட்டோபனிஷத் இன்னும் வந்து எக்ஸாக்டாக 10 கிளாஸஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அது வந்து விஜயதசமிக்கு முன்னாடி முடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. இன்னும் ஆனால் அது டிசைட் ஆகலை. எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இன்ஃபர்மேஷன் வரும். பட் ஜஸ்ட் ஐ வாண்டட் டு கிவ் யூ அ ஹெட்ஸ்அப், என்ன பண்ணலான்னு நினச்சின்னு இருக்கோங்கிறத சொல்லியிருக்கேன். நம்ம வந்து எப்படி போகிறதோ அதுபடி பார்த்துக்கலாம். எந்த கிளாஸாக இருந்தாலும் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன். ஹரி ஓம்.